வணக்கம் நண்பர்களே, வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன். இந்த சேனலில் வார வாரம் திங்கட்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும். நிச்சயமாக பாருங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள். இன்றைக்கி நாம் எதை பற்றிங்க பேச போகிறோம்? சில நேரங்களில் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, இதுதான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் வேற ஒன்று நடக்குது, நேர்மாறான ஒன்று நடக்குது. ஏன் இப்படி நடக்கின்றது, இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க, அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். என் வாழ்க்கையின் முதல் பகுதியில் நான் கூச்ச சுபாவமான ஆள். நான் கூச்ச சுபாவமாக இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்காது, காலேஜ் ஆஃபீஸ் இதெல்லாம் போகிறதுக்கு எனக்கு பிடிக்காது. காலேஜ் போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ரெண்டு வாரம் அல்லது மூணு வாரம் நான் ரெகுலராக காலேஜ் போகிறேன். திடீர்னு எனக்கு ஒரு எண்ணம் வரும், சூப்பர், நம்ம மூணு வாரம் தொடர்ந்து காலேஜ் போயிட்டோமே, செம்மா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அடுத்த நாள் காலையில் நான் எழுந்துக்கும் போது எனக்கு சளி இருக்கும், ஜுரம் இருக்கும், என்னால் காலேஜுக்கு போக முடியாது. அடுத்த ஒரு மூணு நாலு நாளைக்கு நான் காலேஜை லீவ் போட்டுருவேன். சரிங்களா, இது நடக்கும், அடிக்கடி நடக்கும். இது ஏன் நடக்குது அப்படின்றது எனக்கு அப்போ புரியவே இல்லை. நடக்க போகிறது தான் நமக்கு முன்னாடியே தெரியுது போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலப்போக்கில் தான் இதற்கான காரணம் எனக்கு தெரிஞ்சுது. என்ன அப்படின்னு பார்த்தா, நான் கூச்ச சுபாவமான ஆள், எனக்கு வந்து காலேஜ் போகிறதுக்கு பிடிக்காது அப்படின்ற எண்ணம் ஆள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கின்றது. நான் மூணு வாரமாக ரெகுலராக காலேஜ் போயிட்டுருக்கேன், லீவே போடாமல் போயிட்டுருக்கேன் அப்படின்ற எண்ணம் வருது. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியாமையே அதற்கு எதிரான எண்ணம் தானாகவே ட்ரிகர் ஆகுது. அந்த எண்ணம் என்ன நினைக்கிது, இவன் காலேஜ் போகிறதுக்கு பிடிக்காது, மூணு வாரம் இவன் ரெகுலராக காலேஜ் போயிட்டான், அது அவனே ஆச்சரியமாக வர நினைக்கிறான், எனவே இவனை நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு உடலில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி சளியையும் ஜுரத்தையும் தானாக கொடுக்குது. அது நான் மறுநாள் ஜுரம் வருது, காலேஜுக்கு போக முடியல, லீவ் போட்டுறேன். நம்முடைய மனம் நம்மளை எப்போவுமே காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கும். எந்த எண்ணங்கள் ஆழமாக இருக்கின்றதோ அதன்படியே கேட்கும். அதன்படி நான் கோச்ச சுபாவம் காலேஜ் போகிறதுக்கு பிடிக்காது அப்படின்ற ஆழமான எண்ணங்கள் ஜெயிச்சிருச்சு, என்னை காலேஜுக்கு போக விடலை. இது ஒரு உதாரணம். இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஸ்வீடன் நாட்டில் இருக்கேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எண்ணம் வருது, அது வந்து குளிர்காலம், அதாவது வின்டர் சீசன். அப்போ ஒரு எண்ணம் வருது, என்னன்னா, இந்த வின்டர் நல்லா இருக்கு, வீட்டில் நமக்கு வந்து குளிர் தெரியல, கரெக்டாக இருக்கு, சூப்பர் அப்படின்ற எண்ணம் வருது. தூங்க போகிறேன், காலையில் எழுந்துக்கும் போது குளிராக இருக்குது வீடு, எனக்கு அப்படியே சில்லுன்னு இருக்குது, தரையில் காலை வைக்க முடியல, சில்லுன்னு இருக்குது. என்னடா இது, நேற்று தானே நினச்சோம் இந்த வின்டர் நல்லா இருக்குது, வீட்டில் வந்து குளிர் தெரியலன்னு நினச்சோம், மறுநாள் காலையில் குளிர் வந்துருச்சு, என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த வருஷம் நல்லா இருக்குது அப்படின்ற எண்ணம் வந்துச்சுல. அந்த எண்ணம் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக என் மனசில் அதற்கு எதிரான எண்ணம் ட்ரிகர் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, போன வருஷம் அதே வீட்டில் தான் இருந்தேன், அந்த வின்டர் சீசனில் அப்போ கடுமையான குளிர், வீட்டில் இருக்கிற ஹீட்டர் வந்து அவ்வளோ சரியாக வேலை செய்யலை, அதனால் கடுமையான குளிராக இருந்துச்சு. அந்த எண்ணம் வலிமையாக இருக்குது, அந்த எண்ணம் ஆழமான உணர்வுகளோடு இருக்குது. எனவே இந்த எண்ணம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகுது, அது மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது, அது குளிரை நமக்கு வந்து உருவாக்குது. மறுநாள் காலையில் எனக்கு குளிர் தெரியுது. இவ்வளவு தாங்க, இதுதான் எண்ணங்களோட வலிமை. சில நேரங்களில் நமக்கே தெரியாமல் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சில தாட்ஸ்லாம் வந்து வேலை செஞ்சு தான் நம்ம வாழ்க்கையில் பலவித மாற்றங்களை ஏற்படுத்துது. எனவே நீங்கள் ஒன்று வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, அதற்கு எதிரான எண்ணங்கள் வந்து உங்களுக்கு எதிராக வேலை செய்து கொண்டே இருக்கும். எனவே எது வேண்டுமோ அதை வந்து இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும், இன்னும் ஒரு உணர்வு பூர்வமாக அதை நீங்கள் வந்து சிந்திக்க வேண்டும். உணர்வுகளை அதிகப்படுத்துங்க,
அது நீங்கள் வந்து கற்பனை பண்ணும்போதோ இல்லை அஃபர்மேஷன் கேட்கும்போதோ உங்களின் உணர்வுகளை அதிகப்படுத்துங்கள். எது வேண்டுமோ அது வலிமையாக வேண்டும், இன்னும் வலிமையாக வேண்டும். அப்போதான் அதற்கு எதிரான எண்ணங்கள் வலுவிழந்து 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 காணாமல் போய்விடும். இதுதான் சீக்ரெட்டு. இது தெரிந்தால் மட்டும்தான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியில் ஜெயிக்க முடியும். இது தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைத்தது நடக்கும். எண்ணங்களை கவனித்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு எது தேவையோ அந்த எண்ணங்களை வலிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம்? நல்ல எண்ணங்களுக்கு அதிக சக்தி கொடுக்கின்றேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. இந்த கருத்து உங்களோட மனதில் பதியட்டும். இந்த கருத்து உங்களின் ஆள் மனதில் ஆழமாக பதியட்டும். இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும். நல்ல எண்ணங்களுக்கு அதிக சக்தி கொடுக்க வேண்டும் என்பதை பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கட்டும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. போன வாரம் யூடியூபில் நல்ல வீடியோக்களை மட்டும் பார்ப்பது எப்படி என்ற தலைப்பில் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றிங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.